தமிழகம் முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு தொடக்கம். சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதுகின்றனர். சென்னையில் 28 மையங்களில் நீட் தேர்வு. 23,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வெழுதுகின்றனர். நீட் தேர்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வழக்கம் போல் கடும் கெடுபிடி. தோடு, மூக்குத்தி, கை கடிகாரம் உள்ளிட்டவற்றுக்கு அனுமதி கிடையாது என்பதால் கழற்றிவிட்டு தேர்வு மையத்திற்குள் சென்றனர். கோவையில் நீட் தேர்வெழுத சற்று தாமதமாக வந்த மாணவன் கண்ணீர் விட்டு அழுததை அடுத்து உள்ளே அனுமதித்த அதிகாரிகள். விருதாச்சலத்தில் நீட் தேர்வெழுத மகனை அழைத்து வந்தபோது விபத்தில் சிக்கிய தந்தை. காயமடைந்த தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு இரத்தக்கரையுடன் தேர்வெழுத வந்த மகன். திமுக ஆட்சிக்கு வந்து ஈராண்டு முடிவடைந்து 3ஆம் ஆண்டு தொடக்கம். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் மரியாதை. திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் வருந்தும் வகையில் நல்லாட்சி நடைபெறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்த ஆட்சி வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவர்களும் சேர்த்து தான். ஓட்டு போட்டவர்கள் முயற்சி அடையணும், ஓட்டு போடாதவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிகள் ஓட்டு போடாமட்டுமே. அந்த அடிப்படையில் ஆட்சி சொன்னேன், அந்த அடிப்படையில் ஆட்சி வந்துட்டு நான் நினைக்கிறேன். நல்லதை எடுத்துக்கொண்டு வீண் விமர்சனங்களை புறந்தள்ளி விடுவதாகவும் திட்டவட்டம். மதுரை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பார்த்தால் தமிழ்நாட்டில் உளவுத்துறை செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காவல்துறையின் கைகள் கட்டுப்பட்டுள்ளதுதான் திமுக அரசின் 2 ஆண்டு சாதனை என்றும் குற்றச்சாட்டு. அகில இந்திய வானொலி என்ற பெயரை கைவிடும் பிரசார் பாரதியின் முடிவுக்கு திமுக கடும் கண்டனம். முந்தைய நடைமுறையே தொடர வேண்டும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு டி.ஆர். பாலு கடிதம். சென்னை வடபழனியில் ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பழமை வாய்ந்த கார்கள் உள்ளிட்டவற்றை கவிஞர் வைரமுத்து, நடிகர் கமல்ஹாசன் ஆகியோருடன் பார்வையிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காலைக்குள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். அரியலூர் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழையால் எள் சாகுபடி பாதிப்பு. மழைநீர் சூழ்ந்ததால் 500 ஏக்கர் பரப்பளவிலான விவசாயம் பாதிக்கப்பட்டதாக வேதனை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பாதிப்பு. வயலில் தேங்கியுள்ள நீரை இயந்திரம் மூலம் வெளியேற்றிய விவசாயிகள். கிருஷ்ணகிரியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து மோசடி செய்வதாக புகார். ஒரு நாளைக்கு என்ன சும்மா 1 ரூபா 2 ரூபா சமாச்சாரமா? வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே கோவிலில் சாமி கும்பிட வந்து அம்மன் கழுத்திலிருந்து 4 சவரன் தாலியை திருடி சென்ற மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்த போலீசார். லால் சலாம் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மும்பை புறப்பட்டு சென்றார் நடிகர் ரஜினிகாந்த்.
நிலையத்தில் சால்வை அணிவித்து வரவேற்ற ரசிகர்.